இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கு தேதிக்கு இந்த மதச்சார்பின்மை, செக்குலரிசம், இந்த வார்த்தையை தூக்கிடணும், எங்கிருந்து அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே தூக்கிடணும் அப்படின்னு சில பேர் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை எப்பயிலேருந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம்? சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து தான் இந்த வார்த்தையே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா சுதந்திரத்துக்கு பிறகு அரசியலமைப்பு சட்டத்தை கட்டமைச்சாங்களே அம்பேத்கர், அதுக்கப்புறம் அன்னைக்கு தேதிக்கு கூடவே இருந்தாரே ஜவஹர்லால் நேரு, அவங்களாம் இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிராக இருந்தார்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. சரி, அப்படியே ஈவெண்ட் பக்கம் வந்தோம் அப்படின்னா, பாபர் மசூதி இடிப்பு தினமாக இருக்கக்கூடிய இன்றைய தேதி தான் டிசம்பர் 6. இந்த 6ஆம் தேதியை கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பேர் தெரியுமா வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க? மதச்சார்பின்மை பாதுகாப்பு தினமாக அறிவித்து இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. சரி, பாபர் மசூதி இடித்தாங்க அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்தது. பாபர் மசூதிக்கு முன்னாடியே அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்ததே, அந்த சிவன் கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதி கட்டினாங்க அப்படிங்கிறதும் ஒரு மதம் சார்ந்தது. அப்போது இந்தியாவில் மதமே தேவையில்லையா, மதம்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலையும் சில கேள்விகள் இருக்குது, அதற்கான பதில்களை தேட வேண்டியதும் அவசியமாக இருக்குது. இந்தியாவில் ஏகப்பட்ட மதங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு பிரச்சனைகளை உண்டாக்கி அந்த பிரச்சனைகள் மூலியமா குளிர்காயக்கூடிய நபர்கள் தான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும். இன்னைக்கு தேதிக்கு நாடு முழுவதும் கல்வி அறிவு இல்லாத மக்கள் ஓட்டு போட்டு பெரிய அளவில் ஜனநாயகத்தினுடைய அந்த கதவுகள் திறக்கப்பட்டு பாஜக இன்னைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கு. அப்படின்னா குஜராத்லையும் உட்பட இன்றைக்கி இருக்கக்கூடிய சேனல்கள் எல்லாமே குஜராத்தில் வந்து பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். குஜராத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு இந்த மதம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பாஜகவுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடச்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாத்மா காந்தி. சட்டையே போடாமல் இந்தியர்கள் எல்லாருமே சட்டை போடுறதுக்கு பெரிய அளவில் அதிகாரத்தை வாங்கி கொடுத்த அந்த மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு இந்தியா அப்படிங்கிற தலைப்பில் ராமச்சந்திர குகா அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அதாவது காந்தி காலத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் என்ன விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து சில வரிகளை பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்தியாவுக்கு ஏன் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க. அதுக்கு முன்னாடி 1948 நினைக்கிறேன், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒரு பெரிய அளவிலான விவாதம் நடந்தது சுதந்திரத்துக்கு அடுத்த ஆண்டு. அப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேடி ஷா அப்படிங்கிற பேராசிரியர் ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறார். மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்னு. அப்போ அம்பேத்கர் இருக்காங்க, ஜவஹர்லால் நேரு இருக்காங்க, இப்படிப்பட்ட நாடு போற்றக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் ஒரு விவாத பொருளாக மாறுது இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை. அன்னைக்கு தேதிக்கு ஜவஹர்லால் நேரு அவர்களும் அம்பேத்கரும் அந்த வார்த்தையை புறந்தள்ளிட்டாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போதைக்கு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. அப்போது அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, அம்பேத்கர் இந்த வார்த்தையை அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்து அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் அதை ஏன் செய்யலைங்கிறதுக்கு பின்னாடி இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பு என்னங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இங்கே மதம் வந்து மனுஷனை நெறிப்படுத்துதா இல்லை அவனை வெறியாக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. மதம் ஒருத்தனை நெறிப்படுத்துது அப்படின்னா இன்றைக்கு தேதிக்கு வந்து நாட்டில் வன்முறைகளே நடக்காது. இன்றைக்கி பௌத்தர்கள், அதுக்கப்புறம் ஜெயினர்கள், அதுக்கப்புறம்
கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் இந்துக்கள் உட்பட எக்கச்சக்கமான மதம் வந்து இந்தியாவில் இருக்குது. 22 மேற்பட்ட மொழிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, பழங்குடிகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமய மார்க்கமான வழிபாட்டு முறைகள் இருக்குது. இதை எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு யோசித்த அதே அம்பேத்கர் தான் அந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை நான் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கலை அப்படின்னு சொன்னார். அதையும் தாண்டி இந்த நாட்டுக்கு சில வார்த்தைகளையும் அவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்கார். ஒரு மதம் விலங்குகளை தொடுவதை புனிதமாகவும் மனிதர்களை தொடுவதை தீட்டாகவும் கருதினால் அது மதமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது இங்கே மத சார்பற்ற ஒரு விஷயத்தை அம்பேத்கர் ஆதரிச்சிருக்கார். தன்னை உயர்ந்தனாகவும் இன்னொருத்தவனை தாழ்ந்தனாகவும் கருதுபவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மனநோயாளி அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சிருக்கார். எனக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் மனிதனே அல்ல அப்படிங்கிறத நம்ம SCST கேட்டகரிக்காக சொல்லப்பட்ட விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. சமூகத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கான வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக பெரிய அளவில் குரல் கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவரை அங்கே கொண்டு போய் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்னா இங்கே சில அரசியல் நெருக்கடிகள் அம்பேத்கருக்கு இருந்ததையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் இன்னைக்கு தேதிக்கு மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தூக்கி பிடிக்கிறதா இல்லை இடஒதுக்கீடுங்கிற விஷயத்தை தூக்கி பிடிக்கிறதான்னு கேட்டினா, அன்னைக்கு தேதிக்கு அம்பேத்கருக்கு இருந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேலே தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை இருந்தது. அதனால தான் அன்னைக்கு மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க முடியாத தர்ம சங்கடம் இருந்தது. இதை புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனோட சிறந்த அடையாளம் சுயமரியாதை, இதை இழந்து வாழ்வது தான் பெரிய அவமானம், மதம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்கார். கடவுளுக்கு தரக்கூடிய காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரக்கூடிய கல்வி அப்படிங்கிறது மேலானது அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்கு தான் அம்பேத்கர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். இந்த சமூக கட்டமைப்பு சாதியாலையும் மதத்தாலையும் தான் பிரிஞ்சு கிடக்குங்கிறத அம்பேத்கர் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுனால தான் இந்த வார்த்தைகளுக்கு அவர் சொந்தக்காரராக இருக்கார். ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை முதலில் அவனுக்கு உணர்த்துவது அப்படிங்கிறது அவனுக்கு பின்னாக வரக்கூடியவனையும் கிளர்ந்தழுவான் அப்படின்னு. ஒரு அடிமை தன்னை அடிமைன்னு நினச்சிட்டான் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா தான் என்னை ஒருத்தன் ஏமாத்துறான், என்னை ஏமாற்றி ஒருத்தன் அடிமையாக வச்சுருக்காங்கிறத முதல்ல அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, அவன் படுற கஷ்டத்தை பார்த்து அவன் பேசக்கூடிய வார்த்தையை பார்த்து அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் கிளர்ந்து எழும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ டைரக்டாக விஷயத்துக்கு வந்துடும். 1947-48 இல்லை அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதும் போது அவரால் ஏன் மதச்சார்பின்மையை கொண்டு வர முடியல அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். நான் தான் இங்கே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனேங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது வரக்கூடிய தலைமுறையினருடைய காலத்தின் கட்டாயமாக இருந்தால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அதை எழுதினவர் தான் அம்பேத்கர். அப்போது அதே அம்பேத்கர் நினச்ச சாதிக்கணும்னு நினச்ச விஷயங்கள் இடஒதுக்கீட்டு முறையில் அவர் சாதிச்சு கொடுத்துட்டாரு. அது இன்னைக்கு அத்தனை பேரும் கல்வி கற்கிறதுக்கான பெரிய அளவிலான வாய்ப்பாக இருக்குது. தாழ்ந்த சாதி உயர்ந்த சாதி அப்படிங்கிறத தாண்டியும் இந்த மதம் உயர்ந்தது அந்த மதம் உயர்ந்தது காலம் பூரா நீங்கள் அடிச்சுக்கிட்டாண்டா இருப்பீங்க, நீங்கள் மாறவே மாட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டது நான் ஒரே ஒரு தலைவர் அம்பேத்கர். அதனால தான் இங்கே மதத்தை வச்சு அவர் அரசியல் செய்யாமல், நீ என்னனாலும் மதச்சார்பின்மைன்னு போட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோ, எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் எல்லாருக்குமே கல்விங்கிற ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா மதம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத ஒருத்தன் கண்டிப்பாக தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற அந்த அறிவு அவனுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் அவர் அன்னைக்கு தேதிக்கு அந்த விஷயத்தை விட்டுட்டு போனாருங்கிறது தான் இது என்னுடைய வாதம். ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் வந்து சொன்ன விஷயத்தை தாண்டி சுவாமி விவேகானந்தர், யார் இந்து மதத்தை ஃபாலோ பண்ண விவேகானந்தரே மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்னைக்கு தேதிக்கே சொல்லியிருக்கார். இதை நான் சொல்லலை, சுவாமி விவேகானந்தர் வந்து அவருக்கு மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்பயே யோசிச்சாருங்கிறத நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடி தலைமை நீதிபதியாக இருந்த NV ரமணா 2021 கோர்ட்லேயே இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அப்போது சுவாமி விவேகானந்தரே மதச்சார்பின்மை அப்படிங்கிற விஷயத்தை ஆதரிக்கக்கூடியவர் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்துக்களும் அதை புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறாங்களே, அதாவது செகுலரிசம் அப்படிங்கிற இந்த வார்த்தை எப்பயா தோன்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 18-19 நூற்றாண்டில் ஐரோப்பாவிலிருந்து தோன்றினது அப்படிங்கிறாங்க.
அங்கே திருச்சபை வந்து இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் மேக்ஸிமம் வந்து ஐரோப்பாவில் இருப்பாங்க. அங்கேருந்து வந்த வார்த்தை தான் இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மதச்சார்பற்ற விஷயத்தை ஒரே ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஐரோப்பியர்களே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நாட்டுக்கே அது தேவைப்படுது. அங்கே இருக்கக்கூடிய கண்டங்களில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாமே இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை பரவுனதுனால தான் இங்கேயும் அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க 1976 எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி. ஸோ காங்கிரஸ் பீரியடில் ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே வருது. எமர்ஜென்சி பீரியடில் அப்போது வந்து இந்திரா காந்தி வந்து இந்த வார்த்தையை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 42வது திருத்தத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இந்த 42வது அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியாவையே புரட்டி போட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் சும்மா சாதாரண பொலிட்டீஷியனாக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமிலாம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டு மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கும் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறது காட்டுறதுக்காகவும் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்னாலும் இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையால் பாதிக்கப்பட்டக்கூடிய மக்கள் யார் யார், இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையால் பிழைக்கக்கூடிய சமூகம் எது இது அப்படிங்கிறதையும் மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. சரி, இந்த மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நட்டம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. யாருக்கு நட்டம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையால் COVID-19 கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தோமே, அப்போது மதச்சார்பின்மைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்களா, இல்லை நானும் நீயும் ஒன்றுடா அப்படின்னு பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் நீயும் ஒன்று, நீ நானும் சகோதரன் அப்படிங்கிற பாணியில் இந்துக்கள் இறந்தாங்க அப்படின்னா எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவங்க தானே அங்கே தூக்கிட்டு போய் புதைச்சாங்க. அவன் சொந்தக்காரன் கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்துவோட சொந்தக்காரன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் வந்து அவனை புதைக்கிறதுக்கு வரலையே, எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவங்க தானே தூக்கிட்டு போய் புதைச்சாங்க. அப்போது இங்கே மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவம் பெறுதா, இல்லை மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவம் பெறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதச்சார்பற்ற அந்த மனிதநேயம் தான் இங்கே முக்கியத்துவம் பெறுது. அப்போது இன்றைக்கு தேதிக்கு இந்த அரசியல் கட்டமைப்பாகட்டும் சமூக கட்டமைப்பாகட்டும் இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பயணிக்கக்கூடிய மக்களுக்கு எது தேவை அப்படின்னா, சமத்துவ சகோதர தத்துவ, நீயும் நானும் வேற இல்லை அப்படிங்கிற அந்த பொது உடைமை சித்தாந்தம் தான் தேவை. அப்போது சமத்துவ சகோதர தத்துவ பொது உடைமை கூட்டுறவா, நீ நானும் ஒன்றா சேர்ந்து உனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நான் உனக்கு கொடுக்கறது, நீ எனக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அப்போ கூட்டுறவு சமுதாயமாக நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற தத்துவம் தான் இங்கே தலைமையாக மாறி நிற்கிது. அப்போது இந்த தலைமை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே மதச்சார்பின்மை அப்படிங்கிறது அவசியமாக தேவைங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பாபர் மசூதி இடிப்பு தினமாக இருக்கக்கூடிய December 6 தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் என்னவா வந்து அனுசரிக்கிறாங்கன்னா, மதச்சார்பின்மை பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ பாபர் மசூதியை இடித்தது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். ஆனால் ஒரு இந்து கோயில் வந்து அந்த இடத்துல ஏற்கனவே இருந்தது, சிவன் டெம்பிள் இருந்தது, ராமர் டெம்பிள் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அவங்களுடைய நம்பிக்கை, அதுக்கு உதாரணமாக அவங்க சப்மிட் பண்ண உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்குச்சு. அப்போ ஏற்கனவே இருந்த கோயிலை இன்னொருத்தவங்க அந்த கோயிலை இடிச்சுட்டு புதிய மதத்தை வந்து அந்த இடத்துல வந்து பரப்புறதுக்காக வந்து கட்டப்பட்ட கோயில் தான் பாபர் மசூதிங்கிறதும் தெளிவாயிடுச்சு. அப்போ ஆரம்ப ஸ்டேஜ் எங்கே போகுது, ஏற்கனவே இருந்த மதத்தை டேமேஜ் பண்ணி இன்னொரு மதத்தை பரப்புறாங்க. அப்போது இந்த இடத்துல ஏற்கனவே இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஒருத்த வந்து இங்கே இன்னைக்கு இருக்கிறவன் கட்டிட்டானே விட்டுட்டு போவோம் அப்படிங்கிறது இல்லாமல் இதை இடிச்சிட்டு தன்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதும் அப்படிங்கிறது இங்கே தவறான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அப்போது பாபர் மசூதி கட்டினதும் தப்பு தான், பாபர் மசூதியை இடித்ததும் தப்பு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு கோயில் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத தாண்டி, மதம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத தாண்டி, உனக்கு பிடிச்ச மதத்தை நீ ஃபாலோ பண்ணிக்கோ, ஆனால் இங்கே மதச்சார்பற்ற ஒரு விஷயமா மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுது அப்படிங்கிறதையும் மக்கள் தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பேரலாக இன்னொரு விஷயத்தை யோசித்து பார்க்கும்போது, இன்றைக்கி குஜராத்தில் தேர்தல் நடக்குது, ஹிமாச்சல் பிரதேசத்தில் தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலுடைய முடிவுகள் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே மீடியா சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆப்வியஸ்லி குஜராத்லேயும் ஹிமாச்சல் பிரதேசத்துலேயும் பாஜக தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான
அணுகுமுறை தான் இப்போதைக்கு இருக்குது நாட்டில். ஏன் அப்படின்னா, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து படிப்பறிவற்றவர்கள், அவங்களுக்கு சொல்லக்கூடிய பரப்புரை அப்படிங்கிறத அப்படியே நம்பிப்பாங்க. அதில் ஒரு கில்லாடியான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி. பேச்சு மூலியமாகவே மக்களை கவரக்கூடியவர். வாழ்க்கையில் அவர் தேர்தல் களத்தில் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. அதனுடைய சொந்த ஊராகவும் சொந்த மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத்தில் மோடி தோப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறாரு. ஆனால் அவங்க அதுக்காக எடுத்த தத்துவம் அப்படிங்கிறது தான் ரிலீஜியஸ் மதம். மத மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மதமாற்ற தடை அப்படிங்கிற ஒரு விஷயம், மதமாற்றத்துக்கு எதிராக தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும். இன்னைக்கு தேதிக்கு மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாமே மதமாற்ற தடை சட்டத்தை பெரிய அளவில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த நாட்டில் வந்து இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் ஏகப்பட்ட மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. இவங்க ஒரு மதத்திலிருந்து அப்பா அம்மா ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னொரு காலத்தில் அவன் மகன் வந்து வேற ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு இந்துவாக இருக்கிறவன் கிறிஸ்டினாக மாறுறான், முஸ்லீமாக மாறுறான் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதல் பேரில் மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்டின் மறுபடியும் இந்துவாக மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுமே. அப்போது தாய் மதத்துக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பையே இங்கே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, இங்கே ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரியாக மாறிட்டாங்க அப்படின்னா, அவனுக்கு பிடிச்சா கூட அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் அதுதானே இங்கே பிரச்சனையாக மாறி நிற்கும். இந்தியாவினுடைய இந்த சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அழகாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறதுக்கு காரணமே மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய பாஜக அடுத்து அவங்களுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில், ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து தூக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெரிய அளவில் ப்ரோபகண்டாவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாஜக மற்றும் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா அது நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை, செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன்லேருந்தே தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஐடியாலஜியோடு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் உணர்ந்து இதற்காக அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே அம்பேத்கர் வந்து அந்த விஷயத்தை விட்டுட்டு போனதுக்கு காரணமே இடஒதுக்கீட்டு முறையை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி எல்லாருமே படிச்சிட்டோம், படித்த எல்லாருமே கொஞ்சமாவது யோசிக்கணும். செக்குலரிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, மதச்சார்பின்மைங்கிற வார்த்தை இன்றைக்கி தேதிக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிறத புரிஞ்சுக்கணும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதுனால தான் அங்கே இருக்கிறவன் இங்கே வரான், இங்கே இருக்கிறவன் அங்கே போக முடியுது. ஸோ இந்தியாவில் மதம்தான் இங்கே முக்கியம், ஒரு நாடு இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சாங்கன்னா, எப்படி தாமரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி நடக்கும்போது அதுக்கு சின்னமாக வைக்கிறாங்களோ, அதுக்கு மம்தா பானர்ஜி பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ, அப்போது இங்கே ஒரு கட்சியினுடைய சின்னமும் ஒரு மதத்தினுடைய அடையாளத்தை பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தூக்கி பிடிக்கும் போது அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டியதும் இந்திய மக்களுடைய கடமை. மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு எதிராக கான்ஸ்டியூஷனில் அந்த வார்த்தையை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கக்கூடியவங்க இந்தியாவில் எந்த கட்சியுமே கிடையாது பாஜகவை தவிர்த்து. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி வந்து டெல்லியை தாண்டி பஞ்சாபில் விஸ்தரித்து இன்றைக்கி வந்து ஹிமாச்சல்லையும் அதுக்கப்புறம் வந்து குஜராத்லையும் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி வந்து கங்கணம் கட்டிட்டு திரியுதோ, அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே, காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே மதச்சார்பின்மையை தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனால் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மட்டும்தான் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை தூக்குறதுக்கு ஏதோ சின்ன பசங்க மூலமா உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த வார்த்தையை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றமும் அதற்கான தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை இந்திரா காந்தியினுடைய பீரியடில் கொண்டு வந்ததை இன்றைக்கி பவர்ஃபுல்லாக லீடராக இருக்கக்கூடிய மோடியினுடைய காலத்தில் அந்த மதச்சார்பின்கிற வார்த்தையை கான்ஸ்டியூஷன்லேருந்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.